two wattmeters, which are connected to measure the total power on a three-phase system, supplying a balanced load. Red 10.5 kilowatt and minus 2.5 kilowatt respectively. Total power and power factor are given as, so total power என்றது என்னோட P, அதாவது active power. P1 plus P2 or W1 plus W2 சொன்னேன். 8 வந்துச்சு. ஆனா இங்க ஆப்ஷன்ல ரெண்டு இதுல 8 இருக்கு. இதுலயும் 8 இருக்கு, இதுலயும் 8 இருக்கு. அப்ப என்ன இருக்கு? பவர் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாதான் கரெக்டான ஆன்சர் தெரியும். இல்லையா? பவர் ஃபேக்டர்ன்றது cos phi. Phi ன்றது tan inverse of Q divided by P ன்னு சொன்னேன். Or root 3 into W2 minus W1 divided by W1 plus W2. சோ நமக்கு W2 W1 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பட் இதை போடுறதுக்கு எனக்கு கால்குலேட்டர் வேணும். இது வந்து லாஸ்ட் டைம் கேட்டிருக்க ப்ராப்ளம். கால்குலேட்டர் கொடுத்துருப்பாங்க, அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு எக்ஸாக்டாக இந்த ஆன்சர் வந்திருக்கு. அண்ட் இது கூட நீங்க பார்க்கலாம், 77th ப்ராப்ளம். சிம்பிள் ப்ராப்ளம் தான் பாருங்க. இன் அண்ட் ஏசிபி ஃபேஸ் சீக்வன்ஸ், இஃப் விஏஎன் ஈக்குவல் டு 230 angle minus 20, then VCN is given by. So in the sequence parunga ACB nu kuduthirukanga, nam usually edukkuradhu ABC sequence, inga ACB nu kuduthirukanga. Pa adikketha mari enakku maarum laya, inga solve panninga mari ABC sequence ah irundha BAN BBN VCN 0 minus 120 minus 240 irukum. Adha appadi na ACB sequence ku eduthren, engala B irukku angala C podunga, engala C irukku angala B podunga. ஸோ விஏஎன் எனக்கு மாறாது, ஆனால் இங்கே ஜீரோன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக கொஷினில் மைனஸ் டுவெண்ட்டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஜீரோ இருக்க இடத்துலலாம் மைனஸ் 20. அப்போ எல்லாத்துலேயும் இந்த மைனஸ் 20 நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும். விபிஎனுக்கு பதிலாக விசிஎன் தான் செகண்ட் ஃபேஸு, ஸோ விபிஎன் தான் தேர்ட் ஃபேஸு. இப்போ பாருங்க இந்த 120 அப்படியே இருக்குது, மைனஸ் 120 அப்படியே இருக்குது. இங்கே ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகல, மைனஸ் 20 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதையும் இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் இங்கேயும் மைனஸ் 240 மைனஸ் 20 வரும் இல்லையா. அப்போ எனக்கு இது மைனஸ் எவ்வளோ அது 140 அதானே கேட்டிருக்காங்க, விசிஎன் தான் கேட்டிருக்காங்க. எஸ் விசிஎன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 230 ஆங்கிள் மைனஸ் 140. இதுலேயே விபிஎன் கேட்டிருந்தாங்கன்னா அந்த கான்சரு விபிஎன் கேட்டிருந்தாங்கன்னு விஎல் என்ன சொன்னேன், மைனஸ் 240 மைனஸ் 220 மைனஸ் 260 வரும். மைனஸ் 260 கொடுக்கலாம் இல்லைன்னா 100 கொடுக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து இது வந்துருக்கும். விபிஎன் கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் வந்து விஎல் ஆங்கிள் 100. விஎல்ன்றது அப்படியே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 230 இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கிறேன். மைனஸ் 260 100 எழுதணும் இல்லையா, 360 மைனஸ் 260 அர்த்தம், அதை 100 எழுதியிருக்கோம். என்ன இன்னைக்கு பார்த்த போர்ஷன்ல இருந்து இருக்கிறது, இதெல்லாம் ஏற்கனவே பாஸ்டோம் இல்லையா. இதெல்லாம் நேத்தியே பார்த்தோம். பவர் பவர் ரிலேட்டட், இது ரெண்டுமே பவர் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான். 132 as well as 133 previous class le idha nama paathirukom, single phase power adu. 81 nu paathutom, 82 nu paathaachu, 82 adu 81 urmiya padichu paarenga. Idu vandu டைரக்டாவே டாட் கன்வென்ஷன்ல கேக்குறாங்க. டாட் கன்வென்ஷன் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்க, என்ன நம்ம போட்டோம் அப்படின்னு. டாட் கன்வென்ஷன்னா என்னன்னு கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்க. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்ல சொல்லிருக்கேன் டாட் கன்வென்ஷன் என்னன்னு சொல்லிட்டு. சோ இது டாட் கன்வென்ஷன். மேக்னெட்டிக்கலி கப்பிள்டு சர்க்யூட்ஸ்ல ரெண்டு காயில் இருக்கும்போது ஒரு காயில்ல கரண்ட் சேஞ்ச் ஆனா வோல்டேஜ் சேஞ்ச் ஆனா இன்னொரு காயில்ல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி படிச்சோம். வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும் சொல்லி படிச்சோம். ஸோ மியூச்சுவல் இண்டக்ஷன், இந்த மியூச்சுவல் இண்டக்ஷன்ல யூஸ்வலா நம்ம வி என்னன்னு எழுதுவோம், V = L into di by dt அப்படின்னு எழுதுவோம்.
self inductance la voltage across inductor is given as vl equal to l into di by dt or coil irukapodu inge rendu coil irukadnala l1 endra self inductance irukku m endra mutual inductance irukku so first self inductance ezhudirom l1 into di1 by dt idu vandu due to current in first coil ipo second coil iruka current vandu or mutual flux create pannum first coil la அதெல்லாம் இங்க செகண்ட் டம் எழுதி இருக்கோம் சோ பிளஸ் ஆர் மைனஸ் m னு ஏன் போட்டுக்கோனே இந்த m வந்துட்டு எப்ப பிளஸ் சைன் எடுக்கும்னா ஃபர்ஸ்ட் காயிலோட ஃப்ளக்ஸும் செகண்ட் காயிலோட ஃப்ளக்ஸும் ஆட் ஆனச்சுனா பிளஸ் எடுக்கும் அது ஆட் ஆவறதா சப்ட்ராக்ட் ஆவறதான்றது இந்த வைண்டிங்கோட ஃபேஷனை பொறுத்து இந்த வைண்டிங்க நான் வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் இந்த மாதிரி ரெண்டு டைரக்ஷன்ல நான் வைண்டிங் பண்ணலாம் அந்த டைரக்ஷனை பொறுத்து இது பிளஸ் இல்லனா மைனஸ் சைன் எடுக்கும் அப்பனா ரெண்டு சைனுமே பாசிபிள் இந்த சைனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டாட் கன்வென்ஷன் சோ நமக்கு வந்து எப்படி வைண்டிங் பண்ணிருக்கான் உள்ளுக்குள்ளன்னு தெரியாது இல்லையா அப்ப manufacturer என்ன பண்ணுவானே நமக்கு இந்த மாதிரி இன்டிகேட் பண்ணிடுவான் உங்களுக்கு பிரைமரி காயில எங்க நீங்க கரண்ட் என்ட்ரி பாயிண்ட் இருக்கணும் ஆர் எப்படி நீங்க சோர்ஸ் கனெக்ட் பண்ணணும் இப்ப கரண்ட் இங்க என்ட்ரி பாயிண்ட் நமக்கு தெரியும் இது வந்து பி ஃபேஸ் இங்க தான் கரண்ட் என்டர் ஆகணும் அப்படினு தெரியும் சோ இங்க டாட் வச்சிருக்கான் அப்படி சொன்னா இங்க தான் கரண்ட் என்டர் ஆற இங்க என்டர் ஆச்சுன்னு சொன்னா அப்ப இதோட m வந்துட்டு பிளஸ் இருக்கும் அப்படி நமக்கு தெரியும் சோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் டாட் கன்வென்ஷன்ன்றது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கிவன் பை manufacturer டு இன்டிகேட் தி போலாரிட்டி ஆஃப் தி வைண்டிங்ஸ் வைண்டிங் எந்த ஃபேஷன்ல பண்ணிருக்கான்ன்றதை இன்டிகேட் பண்றதுக்காக நமக்கு கொடுக்கிற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் சோ இந்த 4 டைப்ஸ் இருக்கு அதுல இதல பாத்தீங்கன்னா ரெண்டு காயிலுமே டாட் இங்க வச்சிருக்கான் சோ ரெண்டு காயிலுமே கரண்ட் என்டர் ஆற மாதிரி நம்ம கனெக்ஷன் கொடுத்தோம்னு சொன்னா m வந்து பிளஸ் இங்க இல்ல இந்த c ல பாத்தீங்கன்னா ரெண்டு காயிலுமே டாட்ல கரண்ட் லீவ் ஆகுது அவன் வந்து இங்க டாட் வச்சு கொடுத்துருப்பான் நம்ம கரண்ட் டைரக்ஷன் நம்ம சர்க்கியூலர் டிசைன் ரெண்டு டாட்லயுமே கரண்ட் லீவ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா மறுபடியும் எம் வந்து பிளஸ் இல்ல பி அண்ட் சி ல பாத்தீங்கன்னா ஒரு காயில கரண்ட் என்றாவது இன்னொரு காயில லீக் ஆகுது சோ இங்க வந்து எம் மைனஸ் இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் எம் மைனஸ் இருக்கும் அப்பனா ஜென்ரலா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் டாட் கன்வென்ஷனுக்கு இஃப் டூ கரண்ட்ஸ் ஆர் என்ட்ரிங் ஆர் லீவிங் த டாட் அட் சேம் டைம் எம் இஸ் பாசிட்டிவ் If one current enters and other leaves the dot terminal, then M is negative. இப்போ இந்த ப்ராப்ளமை பாருங்க. அவன் அந்த மாதிரி டைரக்டா குடுக்கல. இந்த மாதிரி தான் இருக்கும் क्वेश्चंस டைரக்டா குடுக்காம கொஞ்சம் சுத்தி வளைச்சி क्वेश्चंस கேட்டிருக்காங்க. So first statement பாத்தீங்கன்னா if a current enters the dotted terminal of one coil, the reference polarity of the mutual voltage in the second coil is positive. அட் த டாட்டட் டெர்மினல் ஆஃப் த செகண்ட் காயில் அப்படின்னா என்ன சொல்றாங்க ரெண்டு இடத்துலயுமே கரண்ட் என்டர் ஆகுதுன்னு சொல்றான் இந்த டாட்ல கரண்ட் என்டர் ஆகுது கரண்ட் என்டர்ஸ் த டாட்டட் டெர்மினல் சொல்றான் அதே மாதிரி இங்க செகண்ட் காயிலையும் கரண்ட் என்டர் ஆகிற இடத்துலதான் டாட் இருக்குது ஸோ த ரெஃபரன்ஸ் போலாரிட்டி ஆஃப் மியூச்சுவல் வோல்டேஜ் இன் செகண்ட் காயில் இஸ் பாசிட்டிவ் எம் வந்து பாசிட்டிவ் இஃப் கரண்ட் என்டர்ஸ் த டாட்டட் டெர்மினல் ஆஃப் ஒன் காயில் The reference polarity of mutual voltage in the second coil is negative at the dotted terminal of the second coil. கரெக்ட் இல்லையா? Dotted terminal எப்படி இருக்கும்? பாசிட்டிவ்ல இருக்கும். கரண்ட் என்டர் ஆகுது அப்படி சொன்னா dotted terminalல பாசிட்டிவ் இருக்கும். See. இங்கேயும் கரண்ட் என்டர் ஆகுது, இங்கேயும் கரண்ட் என்டர் ஆகுது. அப்பனா இங்க m வந்து பாசிட்டிவ் இருந்திருக்கும். ஆனா இங்க கொடுத்திருக்கிறது நெகட்டிவ் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேட்மென்ட் தப்பு. If a current leaves in dotted terminal of one coil, here the current leaves. The reference polarity of mutual voltage in the second coil is positive at the dotted terminal of the second coil. So current leaves nu solita appa current leaves indra da reference vachikkanum. Inga enna solra dotted terminal la positive a irukum appdi solranga. Kediyad illaya? Dotted inga current enter avudna inga dotted terminal la eppadi m positive a irukum? M negative a da irukum. Idu rendudukume m negative a da irukum. Appa idu rendu statement false. If a current leaves in the dotted terminal of one coil the reference polarity of mutual voltage in the second coil is negative at the dotted terminal of the second coil so current leaves in one coil innor coil la dotted terminal sorry current leaves in one coil innor coil la dotted terminal la m vandu positive a irukum inda circuit solran so appa inda statement correct a and d mattum correct appa answer vandu b A and D are correct. பாக்கணுமா இன்னொரு வாட்டி ஓகே
ஆன்சர் பண்றேன். புரியல, பிரேக் ஆகுது வாய்ஸ். அந்த பார்ட் உங்களுக்கு நீ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, அதுல தான் இருக்காது. நீ ஒரு வீடியோ அனுப்பிச்சல. ஓகே சால்வ் பண்ணுங்க, பாத்துக்கோங்க. இந்த பார்ட்லாம் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்காது, இந்த மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும். அப்ப நீங்க மிஸ் பண்ணிடுவீங்கன்றக்காக தான் அதெல்லாம் எம்ஃபசைஸ் கொடுத்து நான் நடத்தினேன். எந்த போர்ஷன் விட்டமோ தாராளமா அதுல இருந்து ஒன் மார்க் கேட்டு போயிடுவோம். ரைட், சால்வ் பண்ண குவெஸ்சன் பேப்பர் நான் ஷேர் பண்றேன். இந்த இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். உள்ளார கரண்ட் இருக்கு, வெளியும் கரண்ட் இருக்கு. சோ கரண்ட் டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ். அண்ட் இதுக்கு கேவியல் எழுதுங்க, இதுவும் ஆல்ரெடி பார்த்தோம் இந்த ப்ராப்ளமும். எந்த ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் சொல்லுங்க பார்ப்போம். கேவியல் எழுதிட்டு 83 டைப் பண்ணுங்க. கரெக்டா கேவியல் அப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வரும். தப்பா அப்ளை பண்ணாலும் ஏதாவது ஒரு ஆன்சர் வரும். அதுல இந்த பிரான்ச்ல கேக்குறான் இங்க இருந்து இங்க வரைக்கும். சோ இந்த பிரான்ச்ல இது ஆல்ரெடி பிளஸ் வி ஒன்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும், இது பிளஸ் வி டூல இருக்குன்னு எடுத்துக்கணும். இப்ப நீங்க கீவில அப்ளை பண்ணா வி ஒன் இங்க இருந்து போறீங்க. சோ கரண்ட் டைரக்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் இங்க இருந்து போறீங்க, இங்க டிராப் ஆகும். So V1 minus 6 into I. இதும் drop தாலையா, plus லருந்து minus போது. So minus 8. இப்ப நாம் V1 V2 குட்துக்கானா, அப்ப V2 வட plus polarity இங்கு குட்துக்கானா எடுத்துக்கும். V1 வட plus polarity இது இங்கு குட்துக்கானா என்றுதான் மீனியில் இருக்கு. So இந்த voltage தான் V2 குட்துக்கான். அப்ப இதுவும் மைனஸ் வி டூ ஈக்குவல் டு ஜீரோ வரும். அப்ப வி ஒன் ஈக்குவல் டு 6i பிளஸ் 8 பிளஸ் வி டூ வந்துட்டா உங்களுக்கும். மேம் நான் 12 கன்சிடர் பண்ண ஆக்சுவலா. ஏன் மேம் 12 வோல்ட் கன்சிடர் பண்ண கூடாதா? புரியல மேம். இப்ப நீங்க போட்டது வந்து V1 மைனஸ் முன்னாடி போட்டு பார்த்தேன். போட்டாலும் அவன் கரண்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்கும் போது நம்ம அதை மாத்தக்கூடாது.
இப்போ இந்த கரண்ட் டைரக்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம எதுவுமே ஏமாத்தக்கூடாது, அதே கரண்ட் டைரக்ஷன் தான் எடுக்கணும். ஸோ இட் மீன்ஸ் இங்க இருந்து தான் கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்குன்றதா மீனிங் இருக்கு, ரைட்டா? அப்ப இது இந்த 12 வோல்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி V1 V2 அப்படின்னு கொடுக்குறான். ஆக்சுவலி இந்த இந்த 4 ஓம்ஸ்ல இருக்க டிராப்பை தான் V2 கொடுத்துருக்கான். நீ யூஸ்வலா இந்த இதே சர்க்கியூட்டுக்கு KVL அப்ளை பண்ணும்போது நீங்க என்ன எழுதுவீங்கன்னு நான் சொல்றேன். 12 - 6i - 8 - 4i = 0 எழுதுவோம், கரெக்டா? இந்த I தான் இங்கேயும் ஃப்ளோ ஆகுது. ஸோ இங்க இப்படிதான் உங்களுக்கு டிராப் இருக்கும், இப்படிதான் எழுதுவோம். இந்த 12க்கு பதிலாக அவன் V1 கொடுத்துட்டான், 4i க்கு பதிலாக V2 கொடுத்துருக்கான். அதை தான் நான் இங்க போட்டுருக்கேன். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கோல் ஆன்சர் பண்ண முடியாது. என்ன டாபிக்ல இருக்குன்னு தெரியுதா? ரெசனன்ஸ் டாபிக். ரெசனன்ஸ்ல இருக்கு, அதுலயும் பேரலல் ரெசனன்ஸ். சோ என்ன கேக்குறாங்கன்னு புரியுதா? F less than FR அப்படினு சொன்னா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கு கம்மியா இருக்க ஃப்ரீக்வன்சி. ரெண்டு ரெஃபரன்ஸ் கொடுக்கறோம் உங்களுக்கு. FR வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி நம்ம எடுத்துக்கணும். அப்ப F வந்து less than ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படினு சொல்லும்போது லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அடுத்தது F is greater than resonant frequency சொல்லும் போது அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இதுல சர்க்கியூட் எப்படி இருக்கும், இதுல சர்க்கியூட் எப்படி இருக்கும்னு கேட்கிறான். அண்ட் நல்லா பாத்தீங்கன்னா சசப்டன்ஸ் வச்சு கேட்டிருக்கான், சசப்டன்ஸ் வச்சு கேட்டிருக்கான். ஓகே, அப்ப நம்ம டைரக்டா பேரலல் ரெசனன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம். எழுதிருக்கோம் பாருங்க, இங்க எழுதிருக்கும் பாருங்க பேரலல் சர்க்கியூட் எல்லாமே ஒமேகா லெஸ் தன் ஒமேகா ஆர்ல இண்டக்டிவா இருக்கு, ஒமேகா லெஸ் தன் சாரி ஒமேகா கிரேட்டர் தன் ஒமேகா ஆர்ல கெப்பாசிட்டிவா இருக்கு. அண்ட் 1 மார்க் மென்ஷன் பண்ணிக்கலாம் இங்க, லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஒமேகா லெஸ் தன் ஒமேகா ஆர் பிஎல் இஸ் கிரேட்டர் தன் டிசி, இண்டக்டிவ் சசப்டன்ஸ் டாமினேட்ஸ். அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில டிசி இஸ் கிரேட்டர் தென் பிஎல், கெப்பாசிட்டிவ் சசப்டன்ஸ் டாமினேட்ஸ். ஸோ அப்ப இந்த கர்வ் ஞாபகம் வச்சுட்டா நமக்கு போதும், இதுக்கு கீழே இருக்கிறது இண்டக்டிவ் சர்க்கியூட், இதுக்கு மேல இருக்கிறது கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட். இதே சீரீஸ் சர்க்கியூட்ல வரும்போது, சீரீஸ் சர்க்கியூட்ல வரும்போது ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது சீரீஸ் சர்க்கியூட் தான் பார்த்தோம். ஸோ இது சீரீஸ் சர்க்கியூட். சீரீஸ் சர்க்கியூட்ல ஒரு பெல் மாதிரி இருக்கும், கர்வ் பெல்ல நிமித்தி வச்ச மாதிரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒமேகா லெஸ் தேன் ஒமேகா இருக்கு கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட், ஒமேகா கிரேட்டர் தேன் ஒமேகா இருக்கு இண்டக்டிவ் சர்க்கியூட். இப்போ க்வெஸ்சன்ல போய் பாருங்க, இப்போ க்வெஸ்சன்ல போய் பாருங்க, நமக்கு கேட்டிருக்கிறது பேரலல் ரெசனன்ஸ். ஓகே, சோ பேரலல் ரெசனன்ஸ் சர்க்கியூட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சர்க்கியூட் சோ இது ஒமேகா, இதுக்கு மேல இருக்கிறது இண்டக்டிவ் சர்க்கியூட், இதுக்கு மேல இருக்கிறது கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்.
So first statement, when F is less than FR, inductive susceptance predominates. The current lags behind voltage and power factor is lagging in nature. Inductive அப்படினு சொன்னாலே இதெல்லாம் ட்ரூவா கரண்ட் லாக்ஸ் பவர் ஃபேக்டர் இஸ் லாகிங் சோ ஏ வந்து கரெக்ட் அடுத்து when F is equal to FR net susceptance is zero இது கரெக்ட் frequency வந்து resonant frequency ஆ இருக்கும்போது purely resistive circuit சொல்வோம் அப்ப net susceptance is zero the admittance is minimum and impedance is maximum okay the admittance is minimum கரெக்ட் இல்லையா இப்போ கரண்ட் வந்து மினிமம் போட்டிருக்கோம் கரண்ட் மினிமம் போடும்போது இம்பிடன்ஸ் வந்து மேக்ஸிமம் இம்பிடன்ஸ் மேக்ஸிமமா இருக்கும்போது அட்மிட்டன்ஸ் வந்து மினிமம் அடுத்தது கரண்ட் இஸ் இன் ஃபேஸ் வித் வோல்டேஜ் கரெக்ட் இல்லையா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சில எப்போதும் வோல்டேஜும் கரண்ட்டும் இன் ஃபேஸ்ல இருக்கும் பவர் ஃபேக்டர் இஸ் யூனிட்டி ஸோ பி இஸ் ஆல்சோ கரெக்ட் அடுத்தது வென் எஃப் இஸ் கிரேட்டர் தேன் எஃப் ஆர் கெப்பாசிட்டிவ் சசப்டன்ஸ் ப்ரிடாமினேட்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் வென் எஃப் இஸ் கிரேட்டர் தேன் எஃப் ஆர் கெப்பாசிட்டிவ் சசப்டன்ஸ் ப்ரிடாமினேட்ஸ் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க the current lags the voltage and power factor is lagging in nature அது கரெக்ட்டா கெபாசிட்டிவ் சொல்லிட்டோம் கெபாசிட்டிவ்னு சொன்ன பிறகு பவர் ஃபேக்டர் லாகிங் னு சொல்ல கூடாது இல்லையா அதே மாதிரி கரண்ட் லீடிங் னு சொல்லணும் அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு when f is greater than fr capacitive susceptance predominates அது கரெக்ட் கரண்ட் லீட்ஸ் the voltage அதுவும் கரெக்ட் பவர் ஃபேக்டர் இஸ் லீடிங் இன் நேச்சர் கரெக்ட் கரெக்ட் இல்லையா அது So, A, B and D correct. அப்போ option C. Okay. உங்களுக்கு இன்னும் டெரிவேஷன் படி போடணும்னு இங்க போட்டிருப்பேன் இது சீரீஸ் ரெசனன்ஸ்க்கு இது பேரலல் ரெசனன்ஸ்க்கு போட்டிருப்பேன் சால்வ்ல இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணுங்க 85 க்வெஸ்சன் அதுவும் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண க்வெஸ்சன் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு எனக்கு தெரியல ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சர்க்கியூட்டை படித்தோடனே ஒரு சர்க்கியூட் வர ட்ரை பண்ணுங்க அந்த சர்க்கியூட்லேருந்து சால்வ் பண்ணுங்க ஸோ சர்க்கியூட் இப்படி இருக்கும் two batteries so ரெண்டு பேட்டரி வரையுங்க 12 volt battery being charged from 16 volt generator being charged னா 16 volt ல இருந்து உங்களுக்கு இங்க சார்ஜ் வரணும் இது எல்லாமே parallel connection தான் okay எல்லாமே நம்ம வீட்ல லோட் எப்படி இருக்கும் parallel loads parallel connection ல தான் இருக்கும் மேம் இங்க ஹலோ ஹலோ மேம் இப்போ அவங்க பேரலல் கனெக்ஷன்ஸ் கொடுக்கல பேட்டரிஸ் சப்போஸ் நம்ம சீரிஸ்ல எடுத்தா அது தப்பா மேம் பேட்டரிஸ் ஆமா தப்பு பேரலல் கனெக்ஷன் தான் இருக்கும் ஏ மேம் தெரிஞ்சிக்கலாம் மைய எதுக்குன்னா அத லோட் எல்லாமே நம்ம பேரலல் கனெக்ஷன் தான் இருக்கும் and charging அது ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல சொல்றீங்க பேரலல் கனெக்ஷன் தான் இருக்கும் எஸ் கரெக்ட் பட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல சொல்றீங்க இப்போ வந்துட்டு சப்போஸ் நீங்க ஒரு ஒரு ஆட்டோமோட்டிவ் ஆட்டோமொபைல் எடுத்துக்கிட்டீங்கனா ரெண்டு பேட்டரிஸ் வந்து சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிப்போம் ஓகே இப்போ அது வந்து பாத்தீங்கனா வந்துட்டு 12 வோல்ட் பேட்டரி 24 வோல்ட் கொடுக்கிறதுக்காக சோ 2 பேட்டரிஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அந்த மாதிரியும் இருக்கு பட் அவங்க இங்க வந்து அவங்க இந்த நீங்க படிக்க क्वेश्चन நல்லா படிச்சு பாருங்க 212 வோல்ட் பேட்டரிஸ் 212 வோல்ட் பேட்டரிஸ் ஆர் பீயிங் சார்ஜ்ட் ஃப்ரம் பீயிங் சார்ஜ்ட் ஃப்ரம் 16 வோல்ட் ஜெனரேட்டர் சோ இங்க இருந்து சார்ஜ் பண்றாங்க அப்படினு சொன்னா ரெண்டு பேட்டரியுமே இதுல இருந்து தான் சார்ஜ் பண்றாங்க அப்ப ரெண்டு பேட்டரியுமே பேரலல் தான் கரெக்ட்டா இருக்கு இது கூட ஓகே and moreover நம்ம சார்ஜிங் பண்றதுன்றது வோல்டேஜ் தான் ஓகே நம்ம கரண்ட் இங்க கன்சிடரே பண்ணவே தேவையில்லை ஆக்சுவலா இது வந்து இங்க பேட்டரியும் கொடுத்துட்டாங்க இது ஒரு கெபாசிட்டரோட நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா சார்ஜ் பண்றதுன்றது என்னது அக்ராஸ்ல கனெக்ட் பண்றது தான் சார்ஜ் பண்றது அப்படினு சொல்றது உங்களுக்கு 12 வோல்ட் ஒரு அதுவும் இல்லாம ரெண்டுமே 12 வோல்ட் ஃபங்க்ஷன் தான்ன்றது இங்கே நமக்கு புரிஞ்சிருச்சு அதனால கண்டிப்பா ரெண்டு பேட்டரியுமே தனித்தனியா இதுல இருந்து சார்ஜ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஸோ பேரலா இருக்கும்போது தான் அந்த மாதிரி நடக்கும் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்சஸ் ஆஃப் ஈச் பேட்டரி வேரி ஆகுது அப்புறம் ஜென்ரேட்டருக்கும் வேரி ஆகுது த கரண்ட்ஸ் ஃப்ளோயிங் இன்டு த பாசிட்டிவ் டெர்னல் ஆஃப் த பேட்டரி இன்னொன்று க்ளூவும் உங்களுக்கு ஆப்ஷன்ல இருக்கு எல்லாமே ரெண்டு டிஃப்ரெண்ட் கரண்டாக கொடுத்துருக்கான்
ரெண்டு டிஃப்ரெண்டா ரெண்டு கரண்ட் டிஃப்ரெண்டா கொடுக்குறானு, விச் மீன்ஸ் தேர் கனெக்டட் இன் பேரலல் இல்லையா. இப்போ இது எல்லாமே சீரீஸ்ல இருந்து தான் எல்லாத்தையும் ஒரே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். அப்போ ரெண்டு கரண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்ல. நீங்க உங்களுக்கு ஆப்ஷன்லயே பாத்தீங்கன்னா கரண்ட்ஸ் ஃப்ளோயிங் இன் டு த பேட்டரி டெர்மினல் ஆர்ன்னு போட்டு ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ ரெண்டு பேட்டரியும் தனித்தனியா பேரலல்ல சார்ஜ் ஆயிட்டு இருந்தா தான் தனித்தனி கரண்ட் கிடைக்கும். புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சு. இருக்காது I, B இன்றது, which is equal to I2. அதான் இங்க எழுதி இருக்கேன். So, IA, IB எழுதி இருக்கேன். IA, IB எழுதி இருக்கேன். அப்ப எனக்கு இந்த I1, I2 ரெண்டு கரண்ட்ஸ்மே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இல்லையா, I2 மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. I2 is del 2 by del. So, del 2ன்றது என்ன, delன்றது என்னன்னு உங்களுக்கு தெரியும் கிராமர் ஸ்டூல்ல. அதை போட்டு I2 மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஏன் I2 மட்டும் சொல்றேன்னா, இங்க எல்லாமே ஆப்ஷன்ஸ்ல டிஸ்டிங்டா தான் இருக்கு ஆன்சர்ஸ். அப்ப ஐ டூ ஏதாவது ஒண்ணு கரெக்டா, இந்த நாலு ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஐ டூ வேல்யூ கிடைச்சிருச்சுன்னா அதுதான் என்னோட ஆப்ஷனா இருக்கும். எனக்கு ஐ ஐ டூ வந்து 0.667 வருது இல்லையா, அப்ப இங்க இருக்கிறது, அப்ப இதான் கரெக்டா வந்ததா இருக்கும். ரெண்டு கரண்டையும் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஈஸியா போடணுன்றக்காக அதை சொல்றேன், டைம் சேவிங்காக சொல்லிட்டு இருக்கேன். மேம் இங்க கரண்ட் சோர்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ் மாத்தலாம். ஆ மாத்துங்க மாத்துங்க, உங்களுக்கு எப்படி அத உங்களுக்கு எப்படி புரிஞ்சோ அப்படி போடுங்க, ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி நானும் இத போடல, இப்பதான் போடுறேன். ஆமா, நீங்க ரெண்டு மெத்தட்ல போடலாம். ஒன்னு வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி கரண்ட் சோர்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ் கன்வெர்ட் பண்ணி போடுற மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து இதுதான் டிபிக்கல் எக்ஸாம்பிள் ஃபார் சூப்பர் மெஷ் மெத்தட். ஓகே, சூப்பர் மெஷ் மெத்தட்ல என்ன சொல்றோம், ரெண்டு மெஷ்க்கு நடுவில் ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கும்போது சூப்பர் மெஷ்ஷா எடுத்துக்கலாம் சொல்றோம். ஸோ இங்க இந்த 20ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டி டூ வழியா போய் ஒன் ஓம்ஸ் வழியா வந்து இப்படி வந்து இப்படி வந்து ஒரு லூப் வருதா, இது ஒரு லூப், அதுல இருந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குமா உங்களுக்கு? ஓகே, அது அப்புறம் இந்த கரண்ட் சோர்ஸ்ல இருந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், ரெண்டு அன்னோன் இருக்கு. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், அது ஒரு மெத்தட். இல்லைன்னு சொன்னா இருக்கிறதே ஈஸியஸ்ட் மெத்தட் எது இந்த ப்ராப்ளம்லன்னு பார்த்தா கரண்ட் சோர்ஸை கன்வெர்ட் பண்றது தான். ஸோ அது பாத்தீங்கன்னா இப்போ இது 20 வோல்ட் கொடுத்துருக்கான் அப்படியே வச்சுக்கலாம், இந்த 2 ஓம்ஸ் இருக்கு, இந்த கரண்ட் சோர்ஸை நான் கன்வெர்ட் பண்ணுவோம். எப்போதுமே கரண்ட் சோர்ஸ்க்கு பேரலா இருக்கிற வோல்டேஜோட ஐ மீன் ஆம்ஸ் ஓம்ஸோட சேர்த்து எடுத்துக்கணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் நான் அதை ரீட்ரா பண்றேன், கரண்ட் சோர்ஸ் வரைஞ்சிட்டேன். கீழே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதை மறந்துடாதீங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது நானே அதை நோட் பண்ணல. இப்போ இங்க 2 ஓம்ஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் நான் சேர்த்து எடுத்துக்கிறேன். இந்த 1 and 4 சீரீஸ்ல இருக்கு. ஸோ அப்போ நான் இதை 5 ஓம்ஸ் எழுதிக்கிறேன். இந்த கரண்ட் சோர்ஸ் வந்து 2 ஓம்ஸ். இப்போ இந்த கரண்ட் சோர்ஸை தான் நான் வோல்டேஜ் சோர்ஸை கன்வெர்ட் பண்றேன். ஸோ 20 அப்படியே இருக்குது, 2 அப்படியே போட்டேன். இப்போ இதை கன்வெர்ட் பண்ணா அதுக்கான வோல்டேஜ் சோர்ஸ் பிளஸ் மைனஸ் அதுக்கான ரெசிஸ்டன்ஸ், ஆல்ரெடி இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ 2 ஓம்ஸ். இப்ப நான் கன்வெர்ட் பண்ண வோல்டேஜ் எவ்வளவு இருக்கும், I இன்டூ ஆர். ஸோ 2 × 5 10 வோல்ட் பிளஸ் மைனஸ் ஏன் எப்படி போட்டிருக்கேன், எங்க இந்த ஹெட் முடியுதோ அங்க எனக்கு பிளஸ் வரும், எங்க டெய்ல் இருக்கோ அங்க எனக்கு மைனஸ் வரும். அப்ப இந்த கரண்ட் சோர்ஸ் இந்த சைட் திருப்பி போட்டா எனக்கு ஹெட் இங்க பிளஸ் இருக்க இடத்துல தான் வரும். அப்புறம் இந்த 5 ஓம்ஸ் சீரீஸ்ல போட்டிருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க, இந்த 3 ஓம்ஸையும் சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த சர்க்யூட்ல ஒரு கரண்ட் I1 ஃப்ளோ ஆக விடுங்க. இப்ப கேவிஎல் அப்ளை பண்ணலாமா? ஸோ கேவிஎல் அப்ளை பண்ணா 20 மைனஸ் எல்லா ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணுங்க, 10 ஓம்ஸ் வந்து ஆட் பண்ணா. ஸோ 10 × I1, ஏன் எல்லாத்தையும் ஆட் பண்றேன், எல்லாத்தையும் ஒரே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது அதனால ஆட் பண்றேன். ஸோ 10 × I1 வந்துச்சு, -10 × I1, ஏன்னா டிராப் ஆகும், எல்லா ரெசிஸ்டன்ஸ்லயும் டிராப் ஆகும். இப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸையும் சேர்க்கணும் இல்லையா, அதுவும் என்ன டைரக்ஷன்ல இருக்கு, டிராப் டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ -10 = 0. அப்ப I1 = 20 - 10, 10/10, 1 ஆம்பியர். இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தட். இது வந்து பார்த்த உடனேவே ஆக்சுவலா போட்டுருணும், பார்த்த உடனேவே இந்த 2 ஆம்ஸும் 5 ஓம்ஸும் பேரலல்ல இருக்கு,
அப்ப 10 வோல்ட் அண்ட் 5 ஓம்ஸ் கனெக்ட் ஆகும். ஓகே இந்த மாதிரி சீரீஸ்ல கனெக்ட் ஆயிடும். இங்க கேவல் அப்ளை பண்ணும்போது எனக்கு 20 - 10 / 10 அப்படின்னு வரணும். ஸோ 1 ஆம்ப்ஸ் வரணும் ஆன்சர். நீங்க ஏதாவது வித்தியாசமா அதை போட்டிருக்கீங்களா இல்ல இதே மாதிரி போட்டிருக்கீங்களா? கரண்ட் சோர்ஸ் கரெக்டாக தான் போட்டேன், பட் அந்த 1 ஆம்ப்ஸ் 1 ஓம்ஸ் விட்டுட்டேன். ஸோ நான் அதை விட்டுட்டு 2 ஓம்ஸ் 1 விட்டுருப்பீங்க இல்லைன்னா 4 விட்டுருப்பீங்க கரெக்டா? யூஸ்வலாக நோட் பண்ண மாட்டோம் கீழே. இந்த எப்போதுமே நமக்கு கொடுக்குற சர்க்யூட்ல எல்லாம் கீழே வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, இது ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதனால அப்படியே அப்படி மேலே மட்டும் பார்த்துட்டு போட்டுடுவோம், இதை விட்டுடுவோம். அதுக்கு தான் சர்க்யூட்டை கேப்ல பாருங்கன்னு சொல்றேன். இப்போ புரிஞ்சிருச்சா? எதுவும் இதில் கஷ்டம் இல்லையே? இல்லை மேம். சிம்பிள் தான், கேவிஎல் தான். ஒரு சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஒரு கேவிஎலும் அப்ளை பண்றாங்க. 132 and 133 ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான். ஏதாவது தெரியுதா இதுல? ஸோ நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது ரியாக்டிவ் பவர் அப்படின்னா கியூ, ஆக்டிவ் பவர்னா பி. இது ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. அண்ட் விஆஃப்டி ஐஆஃப்டி கொடுத்துருக்காங்க, அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜும் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாலாம் யோசிச்சு பாருங்க. பி கரண்ட்டும் வோல்டேஜும் தான் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது சிங்கிள் ஃபேஸ் சர்க்யூட் தான். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு விஐ காஸ் ஃபை, கியூ ஈக்குவல் டு விஐ சைன் ஃபை. ஆக்டிவ் பவர் ரியாக்டிவ் பவர் நமக்கு தெரியும். அண்ட் இந்த விஐன்றது என்னது? ஆர்எம்எஸ் வேல்யூஸ். நமக்கு ஆர்எம்எஸ் வேல்யூ தெரியாது, அதுக்கு பதிலாக விஎம் தெரியும், ஐஎம் தெரியும். அப்ப விஎம் பை ரூட் டூ ஐஎம் பை ரூட் டூ இன்டு காஸ் ஆஃப் ஃபை டைரக்டா கொடுக்கல, இங்க எதை நாம தான் கண்டுபிடிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஒமேகா டி பிளஸ் 10 கொடுத்துருக்கோம், அப்ப அதுதான் ரெஃபரன்ஸ். அப்ப நம்ம கரண்ட் இதுக்கேற்ற மாதிரி மாத்தணும். அப்ப இங்க என்ன போடலாம்? நம்ம என்ன பண்ணலாம்? ஒமேகா டி -20 இருக்குல்ல, ஒரு பிளஸ் 10 ஒரு -10 போடுங்க. அப்போ ஒமேகா டி பிளஸ் 10 தனியா எடுத்துட்டு மீதி வரத போடுங்க. இந்த பிளஸ் 10 தனியா எடுத்தீங்க, மீதி என்ன வரும்? -13 வரும். அப்ப இதுதான் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். சரியா புரியுதா? எழுதி சரியா தெரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியல மேம். 10ன்றது கான்ஸ்டன்ட் வேல்யூவா? அங்க ஒமேகா டி பிளஸ் 10 வந்து வோல்டேஜ் வந்து 10ல தான் ஆரம்பிக்குதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒமேகா டி பிளஸ் 10ல தான் ஸ்டார்ட் ஆகுது. யூஸ்வலா நமக்கு வோல்டேஜ் வேவ்ஃபார்ம் 0ல ஸ்டார்ட் ஆகணும். அவன் 10 கொடுத்துருக்கானா, அப்ப இங்க இருந்து எங்கேயோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் வோல்டேஜ் வேவ்ஃபார்ம். ஓகேவா? அப்ப கரண்ட் எப்படி? கரண்ட்டும் ஒமேகா டி பிளஸ் 10 கொடுத்திருந்தானே இன்ஃபேஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ஆனா ஒமேகா டி -20 கொடுத்துருக்கானா? இது 10 எடுத்துட்டா எனக்கு -20 இங்க எங்கேயோ இருக்கும். -20 போது இதுக்கு பின்னாடி ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இதுக்கு அப்புறத்துல இருந்து சம் -20 ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இங்க இருந்து வளர்ந்தாலும் இப்படிதான் வரும். இன் ஃபேஸ்ல வராது, அவ்வளவுதான். அப்ப ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும், அது என்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த இடத்துல ஒரு 10, இந்த இடத்துல ஒரு 20 அப்படிதானே? இங்க ஒரு 10, இங்க ஒரு 20, அப்ப எவ்வளவு இருக்கும்? 30 degree ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப எனக்கு காஸ் 30 சைனும் 30 பாருங்க உங்களுக்கு இது கால்குலேட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு, மல்டிப்ளை பண்றது கஷ்டமா இருக்குன்னா இதை மல்டிப்ளை பண்றது ஈஸி தானே? 400 × 0.5 மல்டிப்ளை பண்றது ஈஸியா? அப்ப 200 வார்னு வருதா? ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கா? ஒன்னு தெரிஞ்சா இன்னொன்னு தேவையில்ல கரெக்டா? அப்ப நீங்க கியூ கரெக்டா போட்டீங்கன்னா பி கண்டுபிடிக்கவே தேவையில்ல, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி நீங்க கஷ்டப்படவே தேவையில்ல. ஏதாவது ஒன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, காஸ் 30 ஆர் சைன் 30 ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் 30ன்றது 1/2,
அதனாலதான் 0.5 வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட். அதெல்லாம் ஸ்கூல் பசங்களுக்கே அது தெரிஞ்சுக்கும், ஏன்னா அவங்க ட்ரிகனோமெட்ரி படிக்கும்போது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பை ஹார்ட் பண்ணிடுவாங்க. சைன் 30 வேல்யூ, காஸ் 30 வேல்யூலாம் நாம அதை மறந்துடுவோம், அவ்வளோதான். அதை இப்போ ரிவைஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இதை யூஸ் ஆகும். சிம்பிள் ப்ராப்ளம் தான் இது, டைரக்ட் ஃபார்முலா, டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன். ஆனால் ஒன்று ஒன்றும் டைரெக்டாக கொடுக்காம நமக்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸில் கொடுத்துருக்காங்க. ஏதாவது கஷ்டமா இந்த ப்ராப்ளம்ல? இந்த இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோம் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு மேம். எல்லா ப்ராப்ளம் இந்த மாதிரி வே ஃப்ரம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அப்படி தான் ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதே மெத்தட் தானா? ஆமா, இதே மெத்தட் தான். நீங்க வே ஃபார்ம் போட்டா வே ஃபார்ம் போடுங்க, இல்லனா இந்த மாதிரி போடுங்க. இங்க v of t equal to எனக்கு 160 sin of omega t plus 10 கொடுத்திருக்காங்க. எப்பவுமே வோல்டேஜ் ரெஃபரன்ஸா வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி கரண்ட்டை மாத்திடுங்க. ஸோ கரண்ட் வந்து 5 sin of ωt -20 இருக்கு. எனக்கு ஒரு +10 வந்துச்சுன்னா ரெஃபரன்ஸ் கிடைச்சிடும் இல்லையா? அப்போ ஒரு +10 ஆயும் -10 ஆயும் சேர்த்துக்கோங்க, 20 அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது ரெஃபரன்ஸ் ஆயிடுச்சா? இதுவும் ஒமேகா டி பிளஸ் 10, இதுவும் ஒமேகா டி பிளஸ் 10. அப்போ எனக்கு இது -13 வந்துருச்சா? -13 ஏன் வருதுன்னா இது வந்து இண்டக்டிவ் சர்க்யூட்னு இருக்கும். அப்போ இப்போ எனக்கு -30 வருது. இதே ஆப்ஷன்ல எனக்கு சப்போஸ் இங்க 200 வார் கொடுத்துருக்காங்கல்ல, வேற ஒரு ஆப்ஷன்ல -200 வார் கொடுத்ததுதான் வச்சுக்கோங்க. எனக்கு இந்த மைனஸும் மேட்டர்ஸ். இப்போ இங்க ஐ மைனஸ் வர்றதுனால எனக்கு என்ன தெரியணும்னா கியூ வந்து இண்டக்டிவ் ரியாக்டிவ் பவர் அப்படின்னு எனக்கு தெரியணும். அப்போ எனக்கு +200 வந்தாதான் ஆன்சர் கரெக்ட். இன்னொரு ஆப்ஷன்ல -200 கொடுத்தாருன்னா அது தப்பு, அந்த ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் கிடையாது. ஸோ எனக்கு வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இருக்கிற ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், வோல்டேஜ் ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ நேரம் கழிச்சு கரண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்றது தான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். எனக்கு அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு ரியாக்டிவ் பவரே கொடுக்குது. கியூஎல்ஓ கியூசிஓ அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால தான் எனக்கு வருது இல்லையா? அப்போ அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸை வச்சு எனக்கு அது +Q -Q தெரிஞ்சுக்க முடியும். +Q வந்தால் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், -Q வந்தால் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நீங்க உங்களுக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்ப இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஈக்குவேஷன்லயே போட்டு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஈஸின்னு அதை ஃபாலோ பண்ணுங்க. இல்ல எனக்கு வேஃபார்ம் வச்சு புரியும் அப்படின்னா வேஃபார்ம் வச்சுட்டு போடுங்க, புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான், வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும், அது என்ன ஃபேஸ் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். 133 ப்ராப்ளம், அதுவும் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான். வாட் மீட்டர் ரீடிங் ஆஃப் த சர்க்யூட். இந்த வாட் மீட்டர் எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ இது கரண்ட் காயில், இது வோல்டேஜ் காயில். கரண்ட் காயில் இந்த கரண்ட்டை ரீட் பண்ணும், அப்போ இந்த கரண்ட்டை ரீட் பண்ணும் ஐ. வோல்டேஜ் காயில் இங்கே கனெக்ட் ஆயிருக்கு, அதாவது இதுக்கு அக்ராஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த வோல்டேஜை ரீட் பண்ணும் விஎல்னு வச்சுக்கிறேன், லோடுன்னு வச்சுக்கிறேன். இது ஐ ஐஎல்னு வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு வாட் மீட்டரோட ரீடிங் டபிள்யூட ரீடிங் எப்படி இருக்கும்? விஎல் ஐஎல் கான்ஜுகேட்னு இருக்கும். இல்லை வெறும் மேக்னிடியூட் மட்டும் வேணும்னா டபிள்யூ ஈக்குவல் டு பி பிளஸ் ஜேக்யூ எடுத்துட்டு பி மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஏன்னா வாட் மீட்டர் வந்துட்டு ரியல் பவர் தான் ரீட் பண்ணும். ஸோ வாட் மீட்டர் ரீட்ஸ் பி, அதாவது ரியல் பார்ட் ஆஃப் டபிள்யூ, டபிள்யூஆர் எஸ் அப்பரண்ட் பவர்னு வச்சுக்கணும். பவர்னாலே அப்பரண்ட் பவர். அப்பரண்ட் பவர்ல நம்ம ரீட் பண்றது, வாட் மீட்டர் ரீட் பண்றது ஒன்லி த ரியல் பவர் ஆர் ஆக்டிவ் பவர். இப்போ அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த சர்க்யூட்ல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஐஎல் வில் பி வி டிவைடட் பை ஜட் ஈக்குவலன்ட். வி இங்க இருக்கு, ஜட் ஈக்குவலன்ட் இது எல்லாமே சீரீஸ்ல இருக்கு. ஜட் ஈக்குவலன்ட்னு சொன்னா இது எல்லாமே சீரீஸ்ல இருக்கு. ஸோ 12 + 8 only resistance, resistance real part add பண்ண முடியும், imaginary part add பண்ண முடியும். சரியா? அப்ப IL equal to 230 divided by 0 னு இருக்கு, அதனால அதை மைண்ட் பண்ண தேவையில்ல. 230 divided by 12 + 8 20, J10 minus J6 அப்ப எவ்வளவு வரும்? +J4. இப்படிதான் பண்ணணும். அண்ட் இந்த டிவிஷனை டைரக்டா பண்ண முடியாது, நமக்கு என்ன வேணும் இங்க? ரெக்டாங்குலர் டு போலார் கன்வர்ஷன் வேணும், அப்பதான் டிவிஷன் பண்ணும்.
ஐ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த சர்க்கியூட்டுக்கு மறுபடியும் வாங்க. ஓகே, எனக்கு பவர் வேணும் அப்படின்னு விஎல்லும் வேணும் இல்லையா? அப்போ விஎல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். விஎல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இப்போ அதே சர்க்கியூட் வந்துட்டு இட் இஸ் ஈக்குவலன்ட் டு இசட் ஒன் இசட் டூ. இது வி, அதாவது 230 கொடுத்துருக்காங்க. இசட் ஒன் வந்துட்டு 12 + j10, இசட் டூ வந்துட்டு 8 - j6. எனக்கு இப்போ இந்த வோல்டேஜ் தான் வேணும், வி டூ தான் வேணும். அப்போ இது ஒரு சீரீஸ் சர்க்கியூட்டா? சீரீஸ் சர்க்கியூட்ல நான் வோல்டேஜ் டிவிஷன் அப்ளை பண்ணலாமா? வி டூ ஈக்குவல் டு சேம் பிரான்ச் இம்பிடன்ஸ் டிவைடட் பை டோட்டல் இம்பிடன்ஸ் இன்டு டோட்டல் வோல்டேஜ். சேம் பிரான்ச் இம்பிடன்ஸ் 8 - j6 இருக்கு, டோட்டல் இம்பிடன்ஸ் இங்கே இருக்கு 20 + j4 சொல்லிட்டு. ஸோ அதை போட்டுட்டு டோட்டல் வி 230 தெரியும், அதோட மல்டிப்ளை பண்ணுவோம். மறுபடியும் இங்கே என்ன நடக்கும், எனக்கு டிவைட் பண்ணும்போது ரெக்டாங்கர் ஃபார்ம்ல பண்ண முடியாது, போலாருக்கு கன்வெர்ட் பண்ணி தான் நான் டிவைட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணுவேன். கடைசியாக எனக்கு கிடைச்ச இந்த ஐ அண்ட் வியை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு போலார் ஃபார்ம்ல வந்துச்சுன்னா அப்படியே டைரெக்டாக மேக்னிடியூட் எடுத்து ஆன்சர் எழுதிடலாம். இல்லை அப்படியே பண்ணிக்கலாம், இங்கே கடைசி ஆன்சரை போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, இந்த ஆன்சரையும் போலார் ஃபார்ம்ல வச்சுக்கோங்க. போலார் டு போலார் மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு விஎல் இன்டூ ஐஎல் கான்ஸ்டேட் பண்ணிடுவீங்க. அதில் ஆன்சரில் வர மறுபடியும் மேக்னிடியூட் இருக்கும் இல்லையா, அதுதான் இதுதான் ஒரு ஆன்சர் இருக்கு. சால்வ் பண்ணிட்டேன் அதை. ஆல்ரெடி சால்வ் பண்ணி வச்சிருக்கேன், ஸோ அதை ஒருவாட்டி செக் பண்ணிக்கோங்க. அது சால்வ் பண்ணதுக்கு இப்படிதான் வந்துச்சு. ஸோ இந்த பார்ட் தான் என்னோட ஆன்சர் பி. இட்ஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஜே கியூன் வந்துச்சு. ஓகேவா? ஸோ என்னோட ரியல் பார்ட் தான் என்னோட வாட் மீட்டர் விடி 81. ஃபைண்ட் ஐ ஆஃப் டி, இது ட்ரை பண்ணுங்க. எப்ப அமிச்சீங்க ஜோன்ஸ்? ஆன்சர் சீனு, ஆன்சர் சியா இருக்கு. இதுக்கு முன்னாடி சம், இதுக்கு முன்னாடி சம் ரியாக்டிவ் பவர் அது கண்டுபிடிக்கிறதுக்கு அம்சம். ஓகே ஓகே, 81 க்கு சீன் போட்டுருக்காரு. இப்ப 81 இதானா? 81 எல்லாரும் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வருதான். தெரியும் இங்க இருக்கிற வோல்டேஜ் தெரியும், ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணலாமா? ஆர் கால்குலேட் பண்ணலாமா? பண்ணிருக்கேன், பார்த்துக்கோங்க. இங்க பண்ணிருக்கேன் பாருங்க. எனக்கு இந்த ஐயும் ஆறு தான் கேட்கிறாங்க. ஐ ஆல்ரெடி 22ன்றதுனால இந்த ஆப்ஷன் நான் டிக் பண்றேன். உங்களுக்கு ஆர் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஸோ பேசிக்கலி இட்ஸ் அ பேரலல் சர்க்கியூட். பேரல் சர்க்கியூட்ல கரண்ட் டிவிஷன் அப்ளை பண்ணலாம் இல்லையா? ஸோ இங்க இருக்கிற கரண்ட் எனக்கு வேணும், இல்ல இங்க இருக்க கரண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற கரண்ட்
IL எடுத்துருக்கேன். ஸோ அதர் பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் போது ஆர் அங்கே வந்துடுமா, டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன்டு டோட்டல். ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டீங்க. ஓகே, இங்கிருந்து வர கரண்ட் 22ன்றதுதான் மீனிங்கு. எஸ் மேம், இங்கேயும் இங்கேயும் டிவைட் ஆகும். இப்போ கரண்ட் டிவைட் ஆகுதுன்னா கரண்ட் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணுவோம். கரண்ட் டிவிஷன் ரூல் படி இங்கே இருக்கிற கரண்ட் எனக்கு தெரியும் ஆல்ரெடி, பிகாஸ் இங்கே விஎல் குடிச்சிட்டாங்களே 390 கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ பியும் ஆரையும் வச்சு நான் கரண்ட் கண்டுபிடிச்சிடேன். அப்போ இந்த பிரான்ச் கரண்ட் எனக்கு தெரியும், அதனால கரண்ட் டிவிஷன் ரூல் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த பிரான்ச் கரண்டோட ஃபார்முலா அதர் பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன்டு டோட்டல் கரண்ட். ஐ தெரியும், ஐஎல் தெரியும், ஆர் தான் எனக்கு தெரியாது. ஸோ அதை தான் இங்கேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் டு மேக் ஷுர் தட் திஸ் இஸ் த ஆன்சர். பட் இதை பார்த்த உடனேவே உங்களுக்கு ஆன்சர் தெரியணும் இந்த ப்ராப்ளம்க்கு, பிகாஸ் ஐயும் ஆர் தான் கேட்குறாங்க. ஐ 22 கொடுத்துருக்கான், அப்போ இது 22 தான் ஆன்சர், வேற மாற்று கருத்தே கிடையாது. இந்த ப்ராப்ளம் கூட நேத்து பார்த்ததுதான், 83. பவர் டெலிவர்ட் பை த கரண்ட் சோர்ஸ் கேட்கிறாங்க. இதான் உங்களோட கரண்ட் சோர்ஸ், பவர் டெலிவர்ட் பை த கரண்ட் சோர்ஸ் ஐ ஸ்கொயர் ஆர். ஐ வேல்யூ தெரியாது, அப்போ அதை கண்டுபிடிக்கணும். ஆர் வேல்யூவும் தெரியாது, அதையும் கண்டுபிடிக்கணும். ஆர்ன்றது ஆர் ஈக்குவலண்ட். ஆர் ஈக்குவலண்ட் என்ன வரும், 4 parallel to in series with 5, அதான் ஆர் ஈக்குவலண்ட். ஓகேவா, அடுத்து ஐ வேணும், இதுதான் ஐ. இங்கே வந்து என்ன ஆகுது, 2 டிவைட் ஆகுது இந்த இடத்துல. அப்போ இது ஒரு கரண்ட்டு, இது ஒரு கரண்ட்டு. இந்த கரண்ட் இங்கே கொடுத்துருக்காங்களா, அப்போ மறுபடியும் கரண்ட் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணலாமா? சரி, திஸ் 2 amps இருக்க கரண்ட் I in 2 ohms will be equal to other branch resistance in a 4 divided by total resistance in a 4 plus 2 total current on the I. In a I 2 ohms 4 theriyum. So 4 divided by 6 into I. Therefore I equal to 24 by 4 6 ampere in varudhu. Idha kandupidichiten. R equivalent adhe mari kandupidipa laya. 4 into 2 divided by 4 plus 2 plus 5. Appa 8 by 6 plus 5. Which is 38 by 6. அப்போ ஐ ஸ்கொயர் இன்டூ 38 by 6, ஐ ஸ்கொயர் 36 இன்டூ 38 by 6. ஸோ 6 into 38 என்ன ஆன்சர் வருது, 228? ட்ரை பண்ணு. இதெல்லாம் யோசிச்சுட்டுலாம் இருக்க, நீங்க இந்த ப்ராப்ளம் எல்லாம் பார்த்த உடனே போட ஆரம்பிச்சிருங்க. இதெல்லாம் பார்த்த உடனே போட ஆரம்பிச்சிடணும். இங்க சால்வ் பண்ணிருக்கேன், ஓகே பாத்துக்கோங்க. 84 ப்ராப்ளம் போடுங்க. மறுபடியும் ரொம்ப சிம்பிளாஸ்ட் ப்ராப்ளம் தான், 84. என்ன பண்ணுவீங்க, இங்க கரண்ட் ஐ கேக்குறாங்க, இந்த கரண்ட் கேக்குறாங்க. சோ இது ஒரு பிராக்டிகல் கரண்ட் சோர்ஸ், இது ஒரு பிராக்டிகல் கரண்ட் சோர்ஸ். ரெண்டுத்தையும் வோல்டேஜ் சோர்ஸா கன்வெர்ட் பண்ணுங்க. வோல்டேஜ் சோர்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது இப்ப நான் அந்த 5 amps கன்வெர்ட் பண்றேன், எப்படி கன்வெர்ட் பண்ற பாருங்க. இங்க மைனஸ் வரும், இங்க பிளஸ் வரும். ஓகே, இன் சீரீஸ் வித் 12, இந்த 12 சீரிஸ்ல போடணும். இப்போ இதோட வேல்யூ எனக்கு தெரியணும் இல்லையா, வோல்டேஜ் சோர்ஸ் வேல்யூ 5 into 12, 60 volt. ஓகேவா, அடுத்தது இந்த 8 ohms அப்படியே போட்டுக்கோங்க, அதை எதுவுமே பண்ண தேவை. அடுத்தது இதை நான் கன்வெர்ட் பண்ணணும், இதை கன்வெர்ட் பண்ணாலும் சீரீஸ்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும். இப்போ பாருங்க வோல்டேஜ் சோர்ஸ் எப்படி போடுறேன், மேல பிளஸ் கீழே மைனஸ் போட்டிருக்கேன். ஏன், அவங்க இந்த இங்க ஹெட் கொடுத்துருக்காங்க, இங்க டெய்ல் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் அதே மாதிரி ஹெட் அண்ட் டெய்ல் பார்த்து போடணும். ஸோ இது 30 இல்லையா, இது அப்ப 25 into 30, அப்ப 750 volt. எனக்கு கரண்ட் டைரக்ஷன் இங்க இருக்கு ஐ, அப்ப இந்த சைட்ல இருந்து கேவிஎல் அப்ளை பண்ணுங்க. அப்படின்னா 750 மைனஸ் இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, எவ்வளவு வரும், 50 வருமா, 50 ஓம்ஸ் இன்டு ஐ. இப்போ இது பிளஸா மைனஸா, இந்த 60 இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோம், 60 minus 60 plus 60 correct plus 60 equal to 0.
So I will be equal to B 10 divided by 50. We'll be getting 16 point something. Okay, the option is 16 point. Low your answer down with the number. Full list layer, yes, ma'am. 91. उस ब्रांच का संदर्भ ये ना ऑलरेडी डिस्कस होना था सीक्रोसीक्रो बने नहीं की ग्राम टोटल करंट करंट सप्लाइड அதாவது இது கேக்குறோம் இல்லையா டோட்டல் கரண்ட் இங்க இருந்து வர கரண்ட் தானே அப்ப ஐ வந்து கேக்குறோம் இந்த மூணு கரண்டோ கொடுத்திருந்தா அப்படியே டக்குனு ஆட் பண்ணி போட்டுறலாம் ஆனா கொடுக்கல யூஸ் பிரான்ச் கரண்ட்ஸ் னு கேட்டிருந்தாலும் அவ இந்த மூணு கொடுக்கல அப்ப என்ன பண்ணுவீங்க b டிவைடட் பை r ஈக்குவலன்ட் போட்டா வந்துருமா எஸ் மேம் b ஆ 60 கொடுத்திருக்காங்க 6 6 இது ஆன்சர் னு போட்டுருக்காரு கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க b 60 r ஈக்குவலன்ட் என்ன வரும் அதான் இங்க எவ்வளவு ஃபாஸ்டா அத போடுறீங்களோ அதான் இப்போ இது மூணுமே parallel இருக்கு சோ 12 parallel 12 6 வருமா 6 parallel 6 3 வருமா அப்ப 7 plus 3 10 வருமா அப்ப ஆன்சர் 6 அவ்வளவுதான் இது என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா ரெண்டு ரெசிஸ்டர் இப்ப r என்ற ஒரு ரெசிஸ்டரும் இன்னொரு ஒரு r என்ற ரெசிஸ்டரும் parallel இருக்கு அப்படினு சொன்னா நமக்கு ஈக்குவலன்ட் எப்படி வரும் r r divided by r plus r அதாவது r square divided by 2r அதாவது half r அப்ப ரெண்டு ரெசிஸ்டர் சேம் ரெசிஸ்டர் parallel இருந்தா ரிசல்டன்ட் எவ்வளவு இருக்கும் பாதி இருக்கும் ஆல்ரெடி இருந்ததுல பாதி இருக்கும் அப்ப 12 உம் 12 உம் parallel இருந்தா எனக்கு ரிசல்டன்ட் 6 வரும் 6 உம் 6 உம் parallel இருந்தா ரிசல்டன்ட் 3 வரும் 7 உம் 3 உம் சீரிஸ்ல இருக்கு அதனால 10 வந்துருக்கு புரிஞ்சிருச்சா இப்ப புரியதா உங்களுக்கு அந்த 92 வந்து ஸ்டார் டெல்டா கனெக்ஷன் அது நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன் ட்ரை பண்ணி ஆன்சர் வந்து அனுப்புங்க கொஞ்சம் பெருசு இப்ப போக முடியாது 93 இது நேத்து டிஸ்கஸ் பண்ணோமா எஸ் மேம் இதுவும் பார்த்துட்டோமா எஸ் நேற்று பார்த்துருக்கோம் போல கேளுங்க ஓகே குட் ஏ பாருங்க மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம் டேரக்ட் ஃபார்ம்ல தான் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க
கொஞ்சம் வேகமா போடுங்க. அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு ப்ராப்ளம் பார்ப்போம். ஆன்சரும் இருக்கு. ஸோ எப்படி ஆன்சர் வந்ததுன்றதுதான். என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க அதுக்கு? விஏபி கேட்டிருக்காங்க. விஏபின்றது இந்த வோல்டேஜ் தான் இல்லையா, இந்த வோல்டேஜ். ஸோ இது ஒரு நோடு இல்லையா, விஏபி ஆர் விஏ என்ற நோடை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறம் விஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த விஏ நோட் 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 மெத்தட் ஆர் கேசிஎல் யூஸ் பண்ணலாம் இல்லையா. நோட் மெத்தட் போடுங்க. நோட் மெத்தடில் என்ன பண்ணுவீங்க, ஒரு நோட்ல எல்லா கரண்ட்டும் அவுட் கோயிங் கரண்ட்டு எடுத்துப்பீங்க. ஸோ விஏ மைனஸ் ஒன் டிவைடட் பை டூ இந்த பிரான்ச்சு, அடுத்தது கீழே இருக்க பிரான்ச்சு பிளஸ் விஏ பை டூ. இதனா இதை நம்ம ஜீரோ ரெஃபரன்ஸ்னு வச்சுப்போம், கிரவுண்டட் ஆகிருக்குன்னு அசியூம் பண்ணிப்போம். அடுத்தது இங்கே ப்ளஸ் போட முடியுமா அடுத்த பிரான்ச்சுக்கு? இங்கே வருங்க, இந்த பிரான்ச்சுக்கு நான் போட முடியுமா? போட முடியாது, பிகாஸ் இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களே இந்த கரண்ட் சோர்ஸ்லேருந்து கரண்ட் இப்படி போகணும்னு குடிச்சிட்டாங்க, அதனால மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? அப்ப எனக்கு எப்படி வரும், வி மைனஸ் விஏ மைனஸ் டூ விஏ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு சிக்ஸ் வருமா? ஸோ விஏ ஈக்குவல் டு ஆட் ஆகுமா? ஸோ செவன் பை டூ. ஒரு சின்ன குட்டி சர்க்யூட் மாதிரி போட்டு போட. Two resistances connected in parallel. Each dissipate 40 volt. Volt and volt again. So this should be my circuit here. 40 watt. அவ்வளவுதான் இருக்கு டேட்டா என்கிட்ட, வேற எந்த டேட்டாவும் கிடையாது. இப்போ என்கிட்ட இங்கிருந்து இந்த சோர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற பவர் என்னன்னு கேக்குறாங்க. என்ன வரும்? P is equal to V square by R. அதெல்லாம் போடணுமா ஆக்சுவலா? தெரியல மேம். இதே வாட்டேஜ்ல, இதே வாட்டேஜ்ல கொடுத்துட்டாங்கல்ல. ரெண்டு பல்ப் கனெக்ட் பண்றீங்க வீட்ல, ரெண்டு பல்பும் சேர்த்து எவ்வளவு பவர் எடுக்கும்? பல்ப் பவர் எடுக்குது, ரெண்டும் தனித்தனியா எவ்வளவு எடுக்குதோ அதை ஆட் பண்ணுவோம் இல்லையா, அப்படின்னு வரும் இங்க ஆன்சர். ரெண்டையும் ஆட் பண்ணுங்க அவ்வளவுதான். இது ஒரு தனி லோடு, இது ஒரு தனி லோடு. ஓகே. பவரை பொறுத்த வரைக்கும் எல்லா பவரும் ஆட் தான் ஆகும். இல்ல ஃபார்முலா படி போகணும் அப்படின்னு சொன்னா P = V into I, delivered voltage and current எனக்கு. ஸோ இதுல I எனக்கு தெரியாது, அப்ப I-க்கு பதிலாக மறுபடியும் என்ன போடுவேன், வி டிவைடட் பை ஆர் ஈக்குவலன்ட் போடுவேன், விச் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர் ஈக்குவலன்ட். And see, V square by R equivalent. நான் எப்படி எழுதலாம், R equivalent எனக்கு தெரியாது, ஆனால் ரெண்டு ரெசிஸ்டருமே ஈக்குவல்னு எடுத்துக்கலாம் இல்லையா, ஏன்னா சேம் வோல்டேஜ் எடுக்குது, அதனால ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு எடுத்துட்டா எனக்கு அப்போ ஆர் பை டூ அப்படின்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு டூ இன்டூ வி ஸ்கொயர் பை ஆர், வேர் வி ஸ்கொயர் பை ஆர் இஸ் நத்திங் பட் பவர் டெசிபேட்டட் பை ஈச் ரெசிஸ்டர். இப்போ இந்த ரெசிஸ்டரோட பவர் வேணும்னு சொன்னால் எனக்கு இதோட வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்னு போடுவேனா? அப்போ டூ இன்டூ ஃபார்ட்டி அகெயின் எயிட். அது ஒரு மெத்தடு. ஆர் வேணும் ஆர் டூவும் ஈக்குவல்னு சொல்லணும் அவ்வளோதான். 99 100லாம் ட்ரை பண்ணுங்க. நான் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறேன் ஒரு டூ மினிட்ஸ்.
ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே.